அமெரிக்காவில் ஃபயர் இன்ஜினும் ஆம்புலன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் ஆம்புலன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது என்னமோ ஃபயர் ட்ரக்கு. இன்னும் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஏதோ நடந்திருக்கு, அதனால அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த ஃபயர் ட்ரக் காரங்க வந்திருக்காங்க. இன்னும் இங்கே முன்னாடி இருக்கிறது என்னமோ ஃபயர் இன்ஜினு, பின்னாடி அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது ஆம்புலன்ஸு. இங்கே அமெரிக்காவில் கொஞ்சம் சிட்டிஸை கவுண்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கவுண்டி ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் கவுண்டி தான் மேனேஜ் பண்ணும். ஒரு சிட்டியில ஒன்னு இல்ல ரெண்டு ஃபயர் ஸ்டேஷனு ரொம்பவே பக்கத்து பக்கத்திலே இருக்கும். அப்படின்னா எங்க வீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கும் கம்மியான தூரத்திலே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு. இங்க அமெரிக்கால நாங்க மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தாலும், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாலும், இல்ல நார்மல் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தாலுமே எல்லாத்துக்கும் 911 சொல்லிட்டு கால் பண்ணுவோம். ஒருவேளை உண்மையா நடந்திருந்து நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நம்ம எந்த பணமே அவங்களுக்கு கட்ட தேவையில்லை. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்ன்னு கட்டுறதுனால அதுல அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதனால இந்த சர்வீஸ் மொத்தமாகவே ஃப்ரீ தான். கால் பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துல எந்த ஸ்பாட்டோ அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க வந்துருவாங்க. இங்க அமெரிக்கால ஃபயர் எமர்ஜென்சியா இருந்தாலும் இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் ரெண்டு வண்டியுமே வரும். ஒன்னு ஃபயர் எமர்ஜென்சி வண்டி வரும், இன்னொன்னு ஆம்புலன்ஸ் வரும். சோ அந்த ஃபயர் இன்ஜின்ல கூட பாராமெடிக்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. சோ எந்த வண்டி ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இங்க உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு, அதனாலதான் இந்த ரெண்டு வண்டியுமே வந்துருச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரே யாருக்கோ என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால அவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் ஃபயர் ட்ரக்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆம்புலன்ஸ்ல 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சினா டாக்டர் உள்ளே இருப்பாரு. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாராமெடிக்ஸ், அவங்க கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும். இன்னும் ஃபயர் இன்ஜின் காரங்க கிட்ட கூட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே பாருங்க கூட்டிட்டு போறாங்க வீல் சேர்ல வச்சு. இன்னும் இங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேம்ப் மாதிரி கட்டியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் இல்லாமையே, ஏன்னா ஈஸியா போயிட்டு வரதுக்காகவே. இப்ப இந்த சைடு பாருங்க ஆம்புலன்ஸ் டோர் ரெண்டுமே திறந்து வச்சிருக்காங்க, அங்க என்னமோ பேஷண்ட கூட்டிட்டு வராங்க. ஒருவேளை ரொம்பவே எமர்ஜென்சியா இருந்தா எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதாவது பக்கத்துல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போவாங்க. இன்னும் இந்த ஆம்புலன்ஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ்ல வரும்போது நம்மளோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்மளை பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. எமர்ஜென்சியா இருந்தா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நம்மளே அட்மிட் பண்ணிடுவாங்க. இன்னும் இந்த எக்யூப்மெண்ட் பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு, ஹைட்ராலிக் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அவர் உட்கார வச்சு அப்படி ஈஸியா தள்ளிட்டாங்க. நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோடனே நம்ம கிட்ட எந்த டீடைல்ஸுமே கேட்காம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. அது ரூலு, அது லாலே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் இங்கே. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அங்க பேஷண்ட் என்னமோ ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்திக்கிட்டாங்க, ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க அவங்க ஃபேமிலி வரதுக்காக. இன்னும் இங்க அமெரிக்கால நம்ம 911 ஃபோன் பண்ணா ஆம்புலன்ஸ் பிளஸ் ஃபயர் ட்ரக் ரெண்டு வண்டியுமே இங்க வந்துடும். இன்னும் இந்த ஃபயர் ட்ரக்லயும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்ஸ், இன்னும் ட்ரைனர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒருவேளை ரெண்டு வண்டியுமே வந்துச்சுன்னா அப்போதைக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு இன்னொரு வண்டி போயிடும். டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் தான் இங்க எல்லாமே நடக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்லயும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க குழந்தைங்கலாம் ரொம்பவே சின்னதா இருக்கும் போது நாங்க பால் பாட்டில கேஸ் பக்கத்துல வச்சுட்டு நாங்க போய் பெட்ரூம்ல தூங்க போயிட்டோம். அப்ப நாங்க என்னமோ அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம். அப்ப எப்படி பால் பாட்டில நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல. கேஸ் ஒருவேளை லைட்டா லீக் ஆகுறதுனால அப்படி நெருப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே புகையா இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு தடவை 911 கால் பண்ணோம். அப்ப ஒரு 5 மினிட்ஸ்ல ஃபயர் இன்ஜினும் ஆம்புலன்ஸும் ரெண்டுமே எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. சோ இங்க ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பிரைமரி கேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதனால பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவுமே ஆகாது. இதுக்கும் டிபெண்டிங் ஆன் கேஸ் மூலியமா தான் நடக்கும். இங்க அமெரிக்கால ஒவ்வொருத்தங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அப்படி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அவ்வளோ அதிகமா பணம் கேட்பாங்க. இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட்டா தான் இருக்கும். நான் அமெரிக்கால ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். நான் அமேசான் ஃப்ரெஷ்க்கு நீங்க போனது இல்லை அப்படின்னா அமெரிக்கால அமேசான் ஃப்ரெஷ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ரெண்டு வீடியோவும் மறக்காம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். USA ராஜா தமிழ் பிளாக் சப்ஸ்கிரைப்.